I got a bottle of Patron and some lights off. Two red devil looking eyeballs. And I'm finna turn up when the night falls. If you hear a siren, then it's my fault. Jump in my whip, baby, let's ride. We ain't gonna stop at a red light. So, hello guys, welcome back to our channel. Now, I'm Krishna. இது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னு நான் கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிறேன். ஸோ சாரி. ஸோ நம்ம வீடியோக்குள்ள வரலாம். நாளுக்கு நாள் நம்ம பசங்கள்கிட்ட அந்த பைக்குக்கான ஒரு எப்படி சொல்ற ஒரு கனெக்டிவிட்டி ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போயிட்டு இருக்கு. சந்தோஷம் தான், நல்ல விஷயம்தான். ஆனால் இதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் பைக்குக்கும் சரி நமக்கும் சரி, அதாவது பைக் ஓட்டுறவங்களுக்கும் சரி பைக்குக்கும் சரி சம்மந்தமே இல்லாமல் ரோட்டில் போயிட்டு இருக்கவங்களும் சரி, இவங்க மூணு பேத்துக்கும் நிறையா பிரச்சனைலாம் வருது. ஸோ அது எதனால், அதை எப்படி சரி பண்ணலாம், அண்ட் தென் முக்கியமாக தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தப்புகள் பண்ணுறதுனால பைக்குக்கு என்னென்ன வகையில் பிரச்சனை வருது, இந்த மூணு பற்றி தான் அந்த வீடியோ நான் பார்க்க சொல்ல போகிறேன். அண்ட் சேனல் யாரும் புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பைக் தாம்மா எனக்கு எல்லாமே, இந்த பைக்னால் எனக்கு அவ்வளோ உயிருமா, இதை எனக்கு எப்படியாவது வாங்கித்தாங்கம்மா, நான் பேசாமல் இருப்பேம்மா, நான் நல்லா இருப்பேம்மா, நான் எந்த வேலையும் பண்ண மாட்டேன்னு சொல்கிற வரையே வாங்குகிற வரையே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்படி வாங்கினதுக்கப்புறம் அந்த பைக்கை வச்சு என்ன பண்ண போகிறோங்கிறது தான் பிரச்சனையே. ஏன்னா அந்த பைக்கை எப்படியும் நம்ம இருக்கிற பைக் ஸ்போர்ட்ஸ் பைக்காக தான் இருக்கும், அது ஐசிசியாக தான் இருக்கும், அதை நம்ம ஸ்லோவாக போக மாட்டோம், ஸ்பீடாக தான் போவோம், ஆக்சிடென்ட் ஆகும், கண்டது கிடையாது, வந்தது போனதுன்னு எல்லா பிரச்சனையும் வரும். எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக தான் அந்த பைக்கை எடுக்கணும். ஆனால் ரெடியாகலாம் எடுக்க மாட்டோம், எடுத்ததுக்கப்புறம் அப்படியே போக 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 ஒவ்வொன்றா நம்ம அப்படியே கண்டினியூவாக கற்றுக்கிட்டே வருவோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டென்ட்டு, இந்த ஸ்டென்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்கு இப்போ தப்பாக எடுத்துக்காதீங்க, அதுக்குன்னு ஒரு மரியாதை இல்லாமல் போயிட்டே இருக்குது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த ஸ்டென்ட்டுங்கிறது வந்து ஒரு இந்த ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்களே, இட்ஸ் நாட் அ கிரைம் இட்ஸ் ஆர்ட் ஆஃப் பேலன்ஸ் அப்படின்னா, அந்த பேலன்ஸிங்கான ஒரு அழகான ஒரு ஆர்ட் தான் ஸ்டென்ட்டுங்கிற ஒரு விஷயம். அது ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, அது பைக்குக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டுறவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக அது ஒரு ஸ்போர்ட்டாக இன்னும் இந்தியாவில் கன்வெர்ட் ஆகலை. ஆனால் அது இன்னமும் அங்கங்கே காம்படிஷனாக ஒரு நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அந்த பட்சத்தில் இந்த பைக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பைக்குனால் என்னானே தெரியாத பட்சத்தில் ஒரு ஏஜில் இருக்கும் போதே நம்ம கைக்கு பைக் வந்துடுறனால இந்த பசங்களாம் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஸ்டென்ட்டுங்கிற விஷயம் அவங்களாவே கற்றுக்க ஆரம்பிச்சு அவங்களாவே பண்ண ஆரம்பிச்சு கிடச்ச ரோடு கிடச்ச இடத்துல பண்ணிக்கிட்டு அதை ஒரு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு அதை ஒரு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இப்படியே என்னையும் நான் சேர்த்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இதனால் என்னென்ன பிரச்சனை வருதுன்னா, ஒன் சைடு போலீஸு மக்கள் பண்ணுறவனுங்க அப்படி இப்படின்னு நம்ம ஏதோ பெரிய க்ரைம் பண்ணுற மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இது வேணாம், இதை கொஞ்சம் நிப்பாட்டிக்கும். எப்படி நான் சொல்லி நீங்கள் கேட்க போதில்ல, இதனால என்னோடய பங்குக்கு நான் சொல்லணுங்கிறதுனால நான் சொல்லிட்டேன். நான் அப்படியே வீடியோக்குள்ளே வரேன். ஃபீலிங் பண்ணுறனால பைக்குக்கு என்னென்ன பிரச்சனை வருது இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ இதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் அப்படி டீசெண்டாக போயிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு சென்டர் தான் சரி, இல்லை நீங்கள் ஃபீலிங் கற்றுக்க போகிறதாலும் சரி, கண்டிப்பாக அந்த ஒரு பைக் வேணும், அந்த பைக்கில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்படியேப்பட்ட பைக் வந்து நீங்கள் தனியாக ஸ்டென்ட்டுக்குன்னு ஒரு பைக் வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அது ஒரு அப்பாச்சி ஆர்டிஆராவோ இல்லை ஒரு எபிசட் வெர்ஷன் ஒன்றாவோ இருந்தால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதோடய ப்ரைஸுமே நீங்கள் இன்றைக்கி டேட்டுக்கு இன்றைக்கி வருஷத்துக்கு நீங்கள் செகண்ட் எடுத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10-15,000 ஒரு ஆர்டிஆரோ ஒரு வெர்ஷன் ஒன் சாரி ஒரு ஆர்டிஆரோ ஒரு வெர்ஷன் ஒன் எபிசோடோ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 15,000-20,000 வரும். அதுக்கு எக்ஸ்ட்ரா கிராஷ் கார்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் செலவு, அது ஒரு 5 ரூபா வரைஞ்சிங்கன்னா ஒரு 25 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டென்ட் பைக் உங்கள் கையிலேயே இருக்கும். அதில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கும் நீங்களும் மேக்ஸிமம் அதோட வெயிட்டு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக இருக்கும். தென் வண்டிக்கும் உங்கள் கையில் இருக்க வண்டி எதுவுமே ஆகாமல் இருக்கும். ஆனால் நமக்கு நாளுக்கு நாள் இந்த ரீல்ஸை பார்த்துட்டோம், ரீல்ஸை பார்த்துக்கிட்டு சரி இந்த கொஞ்சம் ஃபேமஸாக இதில் ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கவங்களை பார்த்துட்டு நம்மளால் சும்மா இருக்க முடியாமல் நம்மள்ட்டையும் பைக் இருக்குது நம்மளும் கற்றுப்போம் நம்மளும் பண்ணுவோன்ற பட்சத்தில் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி பண்ண ஆரம்பிச்சதுனால அந்த பைக்குக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு மொத்த அடி அந்த பைக்கு எப்படி விழுதுன்னா இன்ஜினில் தான் விழுந்துருது. இது எப்படின்னா, இந்த இன்ஜினில் ஒரு முக்கியமான விஷயம் அந்த கிளச் பிளேட் தான். கிளச் பிளேட்னா ஒன்றும் இல்லை, உங்கள் ஒவ்வொரு பைக்குக்குன்னு ஒரு இன்ஷியல் பிக்கப் இருக்கும், ஒவ்வொரு பைக்குக்கும் ஒரு இன்ஷியல் டார்க் இருக்கும், ஒவ்வொரு பைக்குன்னு ஒரு அதுக்குன்னு ஒரு அந்த பவரை கொடுக்குறதே அந்த கிளச் பிளேட்டோட அந்த ஒரு ஸ்மூத்னஸ் வச்சு தான். அந்த கிளச் பிளேட்டு அந்த கிளச்சுக்கும் அந்த கியர் பாக்ஸு அந்த ஆக்சிலேஷன் இது மூணையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வண்டி மூவிங்கே இருக்கும். இதை வந்து இந்த கொஞ்சம் மெக்கானிக்கலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் புரியும், நானும் முதலுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக கொடுக்கும் போது தான் உங்களோட ஃப்ரண்ட் வீல் ஆட்டோமேட்டிக்காக பாப்பப் ஆகுது, பாப்பப் ஆகி திரும்பி லேண்ட் ஆகுது. ஸோ இதை நீங்கள்
அந்த ஒரு மொமெண்ட்டை அவன் தாண்டி நீங்கள் கொடுத்து திரும்ப 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 கொடுத்தே இருக்கனால அந்த கிளச் பிளேட்டோட தன்மைக்கு இங்கிலீஷில் என்ன எனக்கே தெரில, பரவாயில்ல. அந்த கிளச் பிளேட்டோட தன்மை வந்து அப்படியே இறங்கிட்டே வரனால அந்த மொதடி இன்ஜினில் விழுந்துருது. ஸோ வந்து அந்த இன்ஷியல் பிக்கப் டார்க் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும், கியர் ஷிஃப்டிங் கரெக்டாக வராது. ஸோ இதை மாற்றினாலும் மாற்றலாம், 4000 ஃபைவ் தௌசண்ட்குள்ளே தான், 200cc இருக்க பைக் எல்லாத்துக்குமே அரௌண்ட் ஒரு 5000 சரி பண்ணிடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பைக்கோட அந்த வர அந்த ஸ்டாக் கிளச் பிளேட் மாதிரி வரவே வராது. நீங்கள் எங்கே தான் எந்த ஷோரூமை கொடுத்து ரெடி பண்ணாலும் போயிடும். அண்ட் தென் அந்த இன்ஜினே ஒரு மாதிரி, அது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் இன்ஜின்கிறத தாண்டி ஒரு மாதிரி சலசல சலசன்னு அந்த மாதிரி போயிடும். என்னடா என்னோட வீட்டு அப்படி தான் போச்சு. என்னோடய இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், நானும் பாப் பண்ணி அங்கிட்ட போயிட்டு இப்படி போயிட்டு அது வீடியோவில் பார்க்க தான் நல்லா இருந்துச்சு. வீடியோவில் பார்க்க மட்டும்தான் நல்லாயிருக்கும், அந்த வீலிங் பண்ணுறது நம்ம சொந்த பைக்கை வச்சு வீலிங் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வீடியோவில் பார்க்க தான் நல்லாயிருக்கும். ஆனால் ரியாலிட்டியில் அந்த பைக்கு சுத்தமாக கண்டமாக எங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. அது ஒரு ஃப்ரேம்டு பைக்காக இருந்தால் அந்த பைக்கை அந்த வேறு கீழே போட்டது கிடையாது, வீலிங்னு அடிச்சு கீழே போட்டது கிடையாது. ஸோ அந்த வகையில் எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் வரல. அப்படி போட்டிருந்தேன்னா ஏதாவது பைக்கில் ஒன் சைடு போயிருக்கும், ஹேண்டில் பார் போயிருக்கும், அப்படியே எல்லாமே டைல்லேருந்து அந்த ஃப்ரேம் வரையே எல்லாமே ஒன் சைடு தெரிச்சிருக்கும். டேஞ்சர் லைட் உடஞ்சிடும், ஓவர் பாப்பா ஆயிடுச்சுன்னா டேஞ்சர் லைட் உடஞ்சிடும். டேஞ்சர் லைட்டோட காஸ்ட்லாம் 3000 ஒரு வருஷம் 3க்குலாம். ஸோ தேவையா கோபி, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி, அந்த மாதிரி தான் அதெல்லாம் நான் வேணான்ற மாதிரி உங்களுக்கு நான் அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ரெண்டாவது ஒரு பைக்குக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது, அதுதான் இந்த ஃபோர்க். இதுக்கு இந்த டியூக்குக்கு யூஎஸ்டி ஃபோர்க்கு, பட் V3க்கு வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க் வரும். இந்த டெலஸ்கோபிக் ஃபோர்க்கில் என்ன ஒரு பிரச்சனைனா, அது நம்ம மேடு பள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் நீங்கள் ஒரு லைக் நல்லா ஸ்டண்ட் பண்ணுற ஒருத்தராக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் நீங்கள் ஒரு பிகினராக கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சம்னாலும் சரி, எப்படி பார்த்தாலும் லேண்டிங் வந்து சேஃபாக இருக்கா சேஃபாக இல்லையா, அதாவது அந்த ஸ்டண்ட்டு பண்ணுறவருக்கு கீழே விழுவாமல் லேண்ட் ஆகிறாரா கீழே விழுந்து லேண்ட் ஆகிறாரா, அதை பற்றி தான் அந்த சேஃப் லேண்டிங் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது ஓட்டுறவருக்கு மட்டும்தான் இருக்குமே ஒழிய பைக்குக்கு அந்த சேஃபுங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. நீங்கள் எப்படி லேண்ட் பண்ணாலும் அந்த ஃபோர்க் போய் டம்மு டம்னு, அதாவது அந்த டயர் போய் அடிக்குதுல்ல அதோட அந்த 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 ஃபோர்ஸ் அப்படியே ஃபோர்க்கு தான் வரும். ஸோ இது டே பை டேவாக வரும்போது அந்த டைமில் ஃபோர்க் எதுவுமே ஆகாது, அந்த டைமில் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா ஒரு 10 கண்டினியூ வீலிங் பண்ணிட்டே இருங்க. வீலிங் பண்ணி நீங்கள் பிகினராக இருக்கிறாலும் சரி, இல்லை ஒரு நல்ல சென்ட் பண்ணுறவங்களும் சரி, அவங்கள்ட்டே கேட்டாலும் சரிங்க, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் ஒரு கண்டினியூ ஒரு 10 பாப்பா சும்மா தூக்கும் இங்கே தூக்கி அங்கேனே டப்பு டப்புன்னு கீழே இறக்கி இறக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நீங்கள் பண்ணுற அந்த மிஸ்டேக்கு ஒரு 3 கழித்து உங்களோட ஃபோர்க்லேருந்து ஆயில் சீல் கண்டிப்பாக லீக் ஆகும், லீக் ஆகிட்டே இருக்கும். அந்த நீங்கள் கண்டுக்காம விட்டிங்கன்னா அப்படியே ஃபோர்க்கு பெண்டாக ஆரம்பிக்கும். ஃபோர்க்கு பெண்டானா நீங்கள் என்ன தான் நீங்கள் சரியாக பண்ணாலும் எந்த ஒரு பயனுமே இல்லை. அடுத்த 3 திரும்பி அந்த ஃபோர்க் லீக் ஆகிட்டே இருக்கும். ஒரு சாரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், நான் சவுண்டாக பேசுகிறேன். ஸோ ஒரு பைக்கு நம்ம யாரோ ஒருத்தவங்களோட பைக்கை வாங்கி ஓட்டினாலும் சரி, நம்ம பைக்கை ஒருத்தவங்க வாங்கி ஓட்டினாங்களும் சரி, அந்த பைக்கு எப்படி ஓட்ட பர்ஃபெக்டாக இருக்கா நல்லா ஸ்மூத்தாக போதாங்கிறது ரெண்டே விஷயத்தை வச்சு தான் இருக்கும். ஒன்று அந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டு, அந்த செயின் ரன்னிங் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. தென் அந்த இன்ஜின், அந்த இன்ஜின் ஸ்மூத்து, அந்த சஸ்பென்ஷன், இந்த மூணை வச்சு தான் உங்கள் பைக் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு தாட்டே வரும். ஸோ இந்த மூணுமே நீங்கள் வீலிங் பண்ணுறனாலையோ இல்லை ஸ்டண்ட் பண்ணுறனாலையோ காலியாக அப்படின்னா இல்லை, ஸோ காலி ஆகிடும். ஸோ இந்த வீடியோட எண்டில் நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, ஸ்ட்ரென்த்து மேலே உங்களுக்கு அந்தளவுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஒரு இதோடு இருக்கீங்க அப்படின்னா, எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ட்ரென்த்து பைக் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு மேக் பண்ணேன் அப்படின்னா, என்னோடய வீத்திரியில் வந்து நான் அழகாக எடுத்துகிட்டு ட்ராவலு ட்ரிப்புன்னு நான் சூப்பராக என்னோடய ஜேர்னி போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் இந்த ஏற்றிக்கிட்டே இருக்குது, சாரிப்பா. இதுக்கு நடுவில் தேவையில்லாமல் அந்த ஸ்டென்ட்டுங்கிற ஒரு விஷயம் என் மைண்டுக்குள்ளே வந்து, அதில் நான் அதை பண்ண ஆரம்பித்து நான் சொன்ன அந்த 3 பிரச்சனையுமே என் பைக்கில் வந்துச்சு. இதை தாண்டி நிறையா பிரச்சனையும் வந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் சின்ன பிரச்சனை, அதை கூட நம்ம ஒரு 100 சரி பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. பட் இந்த 3 மேஜர் இஷ்யூவும் நான் எங்கே போய் சொல்கிறது, அந்த ஃபோர்க் ராடு 2000, இந்த கிளச் பிளேட்டு 4000, தேவையில்லாத செலவு இதெல்லாம். இது இல்லாமல் நான் வண்டி கீழே போட்டிருந்தேன்னா ஒன் சைடு ஃபுல்லாக காலியாகிருக்கும், அது திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எதுக்கு கோபி நமக்கு அது? ஸோ இதெல்லாம் இப்படி பண்ணுறதுக்கு நம்ம தனியாக ஒரு பைக் எடுத்துகிட்டு அந்த பைக்கை எப்படி எடுக்கலாம் எவ்வளோ எடுக்கலாம்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ நான் எடுக்க போகிறேன். இப்போ யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் V3யையும் சரி, இப்போ இருக்க அந்த டியூக்கையும் சரி, நான் இனிமேல் எதுவும் நான் பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதே சமயம் ஜஸ்ட் ஒரு ரீல்ஸை மட்டும் பார்த்து நான் ஸ்டண்ட் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணல. எனக்கு அதில் சின்ன வயசில் பைக்கில் எவ்வளோ குவாலிட்டி இருந்துச்சோ அதை விட அதிகமாக ஸ்டென்ட்ஸும் இருந்துச்சு.
ஸோ அதனால் நான் தனியாக எனக்குன்னு ஒரு பைக் நான் திரும்பி வாங்கி பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் பட்ட அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் தப்பிப்பீங்க. அதுக்காக தான் அது ஒரு வீடியோ. ஸோ தேங்க்ஸ் டு வாட்சிங். பாய்.